அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு துவா மட்டும் போதுமா ஏதாவது தேவை ஏற்பட்டாலோ அல்லது பிரச்சனை மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ துவா செய்தால் மட்டும் போதும் அதற்காக நாம் முறையான எந்த முயற்சியும் தேவையில்லை அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் கொள்வான் துவா செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே இது சரியா இது தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் பிரார்த்தனை என்பது உயர்ந்த நிலையில் உள்ள ஓர் அம்சம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திருமிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாவது ஹதீஸில் இது பற்றி ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதில் பிரார்த்தனைதான் வணக்கம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது வணக்கங்களில் ஆக உயர்ந்த நிலையில் பிரார்த்தனையை வைத்துச் சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு இஸ்லாத்தில் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் பிரார்த்தனை மட்டும் அதாவது துவாவை மட்டும் நம்பியிருக்க வேண்டும் நாம் எந்த விதமான உடல் உழைப்போ முறையான முயற்சியோ செய்ய தேவையில்லை என்று சொல்லுவது இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை திருக்குரானுடைய வசனங்களிலிருந்தும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலிருந்தும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையே நாம் எடுத்துக்கொள்ளலாம் முஸ்லிம் முஸ்லீம் எனும் ஹதீஸ் தொகுப்பில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்காவது எண்ணில் இருக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கும் பொழுது ஒருவர் தன் முதுகில் விறகை சுமந்து கொண்டு சென்று விற்று பிழைப்பு நடத்துவது பிறரிடம் யாசகம் கேட்பதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தனக்கு தேவை ஏற்பட்டால் அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் அது மட்டுமே போதுமானது என்று சொல்லாமல் உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உழைத்துவிட்டு அந்த உழைப்பின் முடிவை வெற்றியாக ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் இதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லுகிறதை தவிர இதை விட்டுவிட்டு விட்டு துவாவை மட்டும் நம்பியிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை இது தவிர ஜுமா தொழுகைக்காக செல்லக்கூடியவர்கள் தொழுது முடித்தவுடன் பொருளாதாரத்தை தேடுவதற்காக விரைந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை பிரபலமானது நீங்கள் தொழுகையிலேயே ஈடுபட்டு கொண்டிருங்கள் பிரார்த்தனை மட்டும் செய்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம் அவ்வாறு சொல்லாமல் முறையாக முயற்சியும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் இது தவிர ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள் பல போர்களுக்கு நபி தோழர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு செய்வது தேவையற்றது துவா மட்டும் செய்து கொண்டிருக்கலாம் என்பது இஸ்லாமிய கட்டளையாக இருக்குமேயானால் நபிகளாருக்கு அது பற்றிய ஞானம் இல்லை என்று அர்த்தமாகிவிடும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக இப்படிப்பட்ட தவறான புரிதல்களில் இருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது துவா செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை முறையாக முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் வாஹிருதா அனில் அசலாம் வரகாத்து